பத்திரிகையாளர் சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் நம்முடைய தேசத்திற்கு ஒரு அற்புதமான நாளாக கருதப்படுகிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோடான கோடி தொண்டர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக கருதுகிறோம். ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் அத்தனை பேரும் மிக பெருமையோடு போற்றக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை பல்வேறு காலகட்டத்தில் மிக அற்புதமாக வழிநடத்திய இந்தியாவினுடைய இரண்டாவது இரும்பு மனிதர் என்று போற்றக்கூடிய லால் கிருஷ்ண அத்வானி அவர்களுக்கு இந்த தேசத்தினுடைய மிக உயரிய விருதான பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த விருது ஒட்டுமொத்த 145 கோடி மக்களுக்கும் சென்றடையக்கூடிய ஒரு விருதாக நாங்கள் எண்ணுகின்றோம். இதை அறிவித்த பெருமை மிகு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாட்டை மக்களின் சார்பாகவும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பெருமையோடு வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய பாஜகவினுடைய தலைவர் கே அண்ணாமலை எக்ஸ்ஐபிஎஸ் அவர்களுடைய பாத யாத்திரை நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் அத்தனை பேருக்கும் அது தெரியும். இன்றைக்கு 87வது நாள். இன்றைய தினம் கேவி குப்பம் 178வது தொகுதியாகவும், காட்பாடி 179வது தொகுதியாகவும், வேலூர் 180வது தொகுதியாகவும் இன்றைக்கு இந்த கால அட்டவணையில் இருக்கின்றது. காலையில் கேவி குப்பம் இப்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இனி மாலையிலும் இரவிலும் காட்பாடியும் வேலூரும் நடைபெற இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் 180 தொகுதிகள் இன்றைய தினத்தோடு நாம் முடித்திருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து பிப்ரவரி 9ஆம் தேதி வரைக்கும் கும்மிடிப்பிண்டி, பொன்னேரி, ஆவடி ஆகிய தொகுதிகளோடு இன்றைக்கு இந்த அட்டவணை முடிவு அடைகின்றது. அதைத் தொடர்ந்து சென்னையை நோக்கி பயணிக்க இருக்கின்றோம். மீதம் இருக்கக்கூடிய 54 தொகுதிகள் அதையும் கூட நிறைவு விழா, அதற்கு முன்னதாகவே சிறப்பாக அதை நிறைவு பெற்று நிறைவு விழாவாக, மிக பிரம்மாண்டமான நிறைவு விழாவாக திருப்பூர் வடக்கு மாவட்டத்தை உள்ளடக்கிய பல்லடம் பகுதியில் 10 லட்சம் பேர் பங்கேற்கக்கூடிய, இருக்கைகள் மட்டும் 5 லட்சம் இருக்கைகள், இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் இதை எடுத்து இந்த நிகழ்ச்சியை, இது போன்ற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை நடத்தியது கிடையாது. இன்னொரு பெரிய முயற்சியையும் கூட நாங்கள் ஒரு முயற்சியை எடுத்திருக்கின்றோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி முன்னெடுத்த மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் இது முதன்மை நிகழ்ச்சியாக வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய முயற்சியை கூட இந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஒட்டுமொத்த மாவட்டங்களும், குறிப்பாக திருப்பூர் வடக்கு மாவட்டம் அதில் அதிக பங்கேற்போடு இந்த நிகழ்வினை நிகழ்த்த இருக்கின்றார்கள். நாம் அத்தனை பேரும் பார்த்திருக்கின்றோம். செல்லுகின்ற இடமெல்லாம் நம்முடைய தலைவர் கே அண்ணாமலை எக்ஸ்ஐபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. கடல் அலையே அவரோடு நடந்து சென்றால் எப்படி இருக்கும், அதுபோல ஒரு வரவேற்பை நாம் காண முடிகின்றது. அதனாலே இந்த நல்ல வரவேற்பை எல்லாம் பார்க்கின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் மீது, தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீதும், பாஜக மீதும், பெருமை மிகு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீதும் மிகுந்த நம்பிக்கையோடு, மத்தியிலும் மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பங்கு அதிகப்படியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த எண்ணத்தை பிரதிபலிக்கின்ற விதமாக நாம் அதை பார்க்கின்றோம். அதனால் வரக்கூடிய நிகழ்வு அந்த 25ஆம் தேதி அறிவித்திருக்கின்றார்கள். அது ஒரு சரித்திரம் நிகழ்வாகத்தான் அமைய இருக்கின்றது. 25ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் தமிழகத்திலும், ஒரு பெரிய அரசியல் வேள்வி என்று சொல்லலாம், அப்பேற்பட்ட ஒரு விஷயம் நடக்க இருக்கின்றது என்று கூட உங்களிடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றோம். அதில் பார்க்கின்ற பொழுது பொதுமக்களினுடைய பங்களிப்பு, இந்த 10 லட்சம் பேர் வந்து எங்களுடைய இலக்கு, அதுபோக பொதுமக்களினுடைய பங்களிப்பு என்று இன்னும் ஒரு 3 லட்சம் பேர் இலக்காக வைத்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 400 ஏக்கரா பரப்பளவில், எனக்கு தெரிந்தவரை தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில்
400 ஏக்கராவில் ஒரு அரசியல் கூட்டம் இதுவரைக்கும் நடந்ததாக நான் கேள்விப்பட்டது கிடையாது. வண்டி வாகனங்கள் இதையெல்லாம் நிறுத்துவதற்காக கிட்டத்தட்ட ஒரு 600 ஏக்கரா இதையெல்லாம் சேர்த்து பல்வேறு இடங்களில் இதையெல்லாம் மக்களை கொண்டு சேர்ந்து அவர்களை தங்க வைக்கக்கூடிய அந்த இடம் அது ஒரு 300 ஏக்கரா. இதையெல்லாம் சேர்த்து ஒரு 1200-1300 ஏக்கரா இப்பொழுது முதற்கட்டமாக தேர்வு செய்யப்பட்டு வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழகம் மட்டும் கிடையாது, இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற ஒரு நிகழ்வாக எண்மன் எண் மக்கள் யாத்திரையினுடைய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நிறைவு விழா பொதுக்கூட்டமாக இது நிச்சயமாக அமையும் என்பதில் உங்களிடத்தில் இதை பதிவு செய்ய விரும்புகின்றோம். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி எழுந்தேன். ஒரு நாள் முன்னதாக 24ஆம் தேதி இங்கே நிறைவு விழா மாதிரி நாங்கள் யோசனை பண்ணியிருக்கிறோம். அதற்கு பிறகு 25ஆம் தேதி, ஏன்னா அவருடைய நிகழ்ச்சி வரும்பொழுது பெரிய எண்ணிக்கையில் மக்கள் வரும்பொழுது அங்கே சிரமமாக இருக்குன்னா ஒரு நாள் முன்னதாகவே எல்லாம் யாத்திரையை முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கணும். இப்போது வரைக்கும் மதியத்துக்கு பிறகுதான் நம்ம யோசனை பண்ணியிருக்கோம். அவர் கூட சேர்ந்து நிறைய பேர் வருவாங்க, முக்கிய தலைவர்களாக வருவாங்க. அப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்வையாளர்கள், தேர்தல் பார்வையாளர்கள் கூட இப்பொழுது நியமித்திருக்கின்றார்கள், அவர்கள் கூட வருவார்கள். அவர்களோடு சேர்த்து தேசிய தலைவர் அவர்கள் வருவதற்காக கூட வாய்ப்பு இருக்கின்றது. இது பிரதமர் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகம் அவருக்கு மிகவும் நெருக்கமான ஒரு மாநிலம், மனதுக்கு பிடித்த மாநிலம். எப்பொழுதுமே தமிழினம் தமிழகத்திற்காக எப்பொழுதுமே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கின்றார். அதனால அவர் வருகை இந்த ஒட்டுமொத்த இந்த கொங்கு பகுதி மட்டும் சார்ஜ் ஆகிறது கிடையாது, ஒட்டுமொத்த தமிழகத்தில் ஒரு பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக, அமைப்பு ரீதியாக இத்தனை விதத்திலும் ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு பயணித்து கொண்டு இருக்கின்றோம். நீங்க பெரும்பாலான பத்திரிகைகள் எடுத்து பார்த்தா அது பிரிச்சு பார்த்துருக்கிறாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அது கொண்டு போகலாம், அது நீண்ட விவாதம் எல்லா விதத்திலையும். ஏன்னா தேர்தலுக்கு எப்பவுமே சொல்லுவோம், தேர்தலுக்கு அடுத்த தேர்தலுக்காக பாஜக கிடையாது, அடுத்த தலைமுறைக்காகத்தான் பாஜக, அதை நோக்கித்தான் நாங்கள் எப்பொழுதுமே பயணித்து கொண்டு இருக்கின்றோம். அதனால எல்லா விதத்தையும் எல்லா அம்சமும் அதில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற விதமாக, அது இலவச உணவு தானியம் கொடுக்கக்கூடிய விஷயம், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அவர் நீடித்திருக்கின்றார், அதுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் அலோகேஷன் போட்டிருக்கின்றார், எதுலையெல்லாம் குறைக்க முடியுமோ. முதல் முறையாக நாம் வந்து டிஃபென்ஸுக்கு செலவு பண்ணக்கூடிய விஷயத்தை குறைச்சிருக்கிறாங்க. அப்படின்னு எத்தனையோ விஷயங்கள் நம்மளுடைய நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு நாம் அதை எடுத்து செல்லலாம். டிஃபென்ஸ் பட்ஜெட்டில் வந்து பெருமளவு நம்ம கம்மி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னம்னா நம்மளுடைய ஸ்திரத்தன்மை வேறு வேறு விஷயத்துக்கு மாறி இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு விஷயம். உள்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களுக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் குறைந்து கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் ஒரு நல்ல விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். பல்வேறு விஷயங்களுக்கு நம்ம அதை வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா வச்சுங்க, பெண்களுக்கான உயர்கல்வி, கல்விக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம். அதிமுக கூட்டணியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை கேள்வி கேட்கக்கூடிய முதல் நிலை கட்சியாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக எங்களுடைய தலைவர் கே அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து இந்த அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டை மறுக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் அதில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இதுவரைக்கும் முன்வந்து எதையுமே சொல்லவில்லை. புள்ளி விவரங்களோடு தலைவர் அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டை வைக்கின்றார் என்று சொன்னால் அதற்கு நேர் எதிர்மறையாக ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் தவறு, நீங்கள் சொல்ல விஷயங்கள் தவறு, இது மாதிரி கிடையாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கலாம். அது இல்லாமல் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு புள்ளி விவரங்கள் ஒரு வாதத்தை ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றார் என்று சொன்னால் அதற்கு நேர் எதிர்மறையாக அடுத்த 2 நாட்களுக்குள்ளார ஏதாவது பொய் வழக்க போட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் சமூக வலைதளத்தில் இருக்க எழுதக்கூடியவங்களை அரெஸ்ட் பண்ணுறது, திசை திருப்புவது, இது மாதிரி விஷயத்தை தான் அவர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து
அவர் வைத்திருக்க இந்த குற்றச்சாட்டுக்கு பிறகு பல்வேறு அமைச்சர்கள் இன்றைக்கு சிறையில் இருக்கின்றார்கள். அதிலையும் கூட உங்களோட கவனத்துக்கு வைக்க விரும்புகின்றேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தினுடைய மக்களுக்கு இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியமோ அது ரொம்ப தெளிவாக இருக்கின்றன. அதே போல் அவருடைய பாத யாத்திரையில் ஒரு நாளைக்கு 3 சட்டமன்றங்களை அவர் நடக்கின்றார் என்று சொன்னால், ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லக்கூடிய விஷயங்களை முன்வைத்து இதையெல்லாம் செய்திருக்கின்றார்களா அப்படின்னு கேள்வி கேட்கின்றார். அது மட்டும் கிடையாது, அந்தந்த பகுதியில் அந்தந்த சட்டமன்றத்தில் தனியாக ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கின்றார்கள். இவங்க கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை தனியாக, அந்தந்த கேண்டிடேட்டு திராவிட முன்னேற்ற கழகமும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய கேண்டிடேட்டு அவங்க லோக்கலில் அவங்க ஒரு வாக்குறுதிகளும் கொடுத்துருக்கின்றார்கள். 100% பொய், எதுவுமே 99% அப்படியெல்லாம் கிடையாது. தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் பொய். உதாரணத்துக்கு நான் பல்வேறு விஷயங்களை சொல்ல முடியும். இலவசமாக பெண்களுக்கு பஸ்ஸிலே பயணம் என்று சொன்னார்கள். பயணம் செய்யக்கூடிய மக்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிறார்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏறின மக்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்துறாங்க, நீ ஓசியில் தானே வந்த, பஸ்ஸில் பஸ்ஸு பூரா மழை பெஞ்சதுன்னா மழையினுடைய தாக்கம் அப்படியே உள்ளக்குள்ள கீழே இறங்கி அப்படியே தரதரதான்னு ஒழுகுது. ஏறக்கூடிய படி கிடையாது பஸ்ஸில், அப்புறம் இலவசத்தை கொடுத்து என்ன பிரயோஜனம்? அதனால எல்லாமே குளறுபடிகள். இந்த குளறுபடிகளினுடைய ஒட்டுமொத்த அம்சமாக திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. வாக்குறுதிகள் அத்தனையுமே போய் லோக்கலில் கொடுத்துருக்க வாக்குறுதி. இதையெல்லாம் எங்களுடைய தலைவர் கே அண்ணாமலை எக்ஸ்ஐபிஎஸ் அவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் கேள்வி பதிலாக வைக்கின்றார். இன்னைக்கு 3 நடக்கின்றார்கள் சொன்னால் அந்த 3 போய் கேள்வி கேட்கின்றார். லோக்கலில் இங்கே ஜெயிச்சிருக்கக்கூடிய உங்களுடைய கட்சியினுடைய எம்எல்ஏ என்ன வாக்குறுதி கொடுத்தார், இதை நீங்கள் செஞ்சாங்களா? திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் 1, 2, 3 இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் அவர்கள் செய்தார்கள் கேள்வி கேட்கின்றார்கள். அதில் பதில் தெளிவாக இருக்கின்றது. நீங்கள் தான் வரணும், பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தோடு நீங்கள் வர வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசையை மக்கள் முன்வைக்கின்றார்கள். அது கண்கூட தெரிகின்றது. என்ன குற்றம் செய்தார்கள், அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கின்றது. அதில் அதில் வந்து எந்த பாரபட்சமும் கிடையாது அப்படிங்கிறதுக்கு தான் ஹேமந்த் சோரனுடைய கைதுகள் எல்லாம். தவறு செய்வது யாராக இருந்தாலும் செய்தி, அது வந்து சட்டம் தன் கடமையை செய்யும். தமிழ்நாடு மாதிரி நினைச்சிட்டாங்களா? சட்டமும் ஒழுங்கும் வேற வேற திசையில் இருக்குது. சட்டம் ஒழுங்குங்கிறது ஒரே ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் சட்டம் ஒரு பக்கம் திரும்பி இருக்குது, ஒழுங்கு வேற பக்கம் இருக்கின்றது. பல்லடத்தில் பார்த்தோம், 4 கொலைகள் ஒரே இடத்துல. என்ன தவறு செஞ்சாங்க அந்த குடும்பம்? அந்த வீட்டுக்கு முன்னால் உட்காந்து குடிக்க வேண்டாம்னு சொன்னாங்க, அவ்வளவு அவன் செஞ்ச தவறு அதுதான். அதுக்கான 4 கண்டந்துண்டமாக வெட்டப்பட்டார்கள். அதற்கு பிறகு பத்திரிகையாளர்களுடைய தாக்குதல். பத்திரிகையாளரை தாக்குறார்கள் அப்படின்னு சொல்லோம்னா, நான் ஆஸ்பத்திரியில் போய் நேரடியாக நான் பார்த்து விட்டு வந்தேன். எந்த நபராக இருந்தாலும் சரி, அது என்ன காரணம் அதில் 2வது விஷயம் நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் தாக்கக்கூடிய அந்த காட்சியை நம்ம அத்தனை பேரும் பார்த்தோம். நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நேரடியாக போய் பார்த்து அவர் இடத்துல பேசினேன், அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்களிடம் பார்த்து பேசணும், அந்த ஃபோட்டோலாம் பார்த்தோம், ஆப்ரேஷன் எந்தளவுக்கு பண்ணிடுறாங்க. அதை வந்து ஒரு இன்னொரு 10 லேட்டாக கொண்டு வந்திருந்தாங்கன்னா அவருடைய உயிர் போயிருக்கும். 64 இடத்துல காயம், மொத்தம் 64 இடத்துல ஒருத்தன் குத்தி இருக்கிறான்னா எத்தனை பேர் சேர்ந்து அடிச்சிருக்கணும்? நீங்கள் காரணங்கள் என்ன அதுக்குண்டான பின்னால் போய் அதை பற்றி நாங்கள் அதை விட்டுருங்க. எந்த அளவுக்கு தைரியமாக ஒரு சம்பவத்தை செய்கின்றார்கள், காவல்துறை மீது பயம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இவ்வளவு தைரியமாக இறங்குறான். முகமூடி போடலை எதுவும் பண்ணலை, நேராக போய் அடிக்கிறான். 64 இடத்துல ஒருத்தன் வெட்டுறான்னு வச்சுங்க, அவங்க அது எந்த அளவுக்கு வந்து 500 காவல்துறை காவல் நிலையம் இருக்கின்றது. அதனால வந்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டு இருக்கின்றது. இல்லை, ஏற்கனவே போட்ட தேதியில் உயர்திரு அண்ணாமலை அவர்கள் நடக்கக்கூடிய அந்த யாத்திரை அடுத்த நாள் நடக்கக்கூடியதாக இருந்தது. அந்த தேதி என்னங்க? அந்த தேதி 2 இங்கே போட்டிருந்தோம், 20 19-20 அதான் நடக்கதா இருந்தது. நம்முடைய பங்கார அடிகா அவருடைய இறப்பு, அதற்கு பிறகு அந்த தேதியை மாற்றி வச்சிட்டோம்.
இப்போ என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை மாதிரி வேணும், ஏன்னா இது தொழில் நகரம், யாருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது, பெரிய அளவுக்கு கூட்டங்களை வந்து நாங்கள் கொண்டு போய் கொண்டு வர இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் பேர், 10 லட்சம் பேர் எங்களுடைய நபர்கள், 3 லட்சம் பேர் பொதுமக்கள், 13 லட்சம் பேர் வரக்கூடிய நாளாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்வேறு அசோசியேஷனை சந்தித்தோம், ஞாயிற்றுக்கிழமை வைங்க எல்லாத்துக்குமே சௌகரியமாக இருக்கும், அதனால தான் ஒரு தேதி. அப்புறம் பிரதமருடைய மற்ற நிகழ்வுகள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு, குறிப்பாக கொங்கு மண்டலத்துக்கு, அதுவும் குறிப்பாக கோவை திருப்பூர் போன்ற இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இங்கே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள் அதையெல்லாம் சந்திச்சு பேசலாம். அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறார், போகின்ற இடத்துல மோடிக்கு கேரண்டி, நான் மோடியினுடைய ஒரு கேரண்டியாக இது தருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த வார்த்தையை சொல்லி வருகிறார் என்று சொன்னால் 100% செஞ்சுதான், செஞ்சு முடிச்சுட்டு தான் வருவார். அதனால் இங்கே திருப்பூருக்கு வருகின்றார் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய தொழில் அமைப்பு பல்வேறு நபர்கள்லாம் சந்தித்து அவங்களுக்கு இது விஷயத்தெல்லாம் வைக்கிற போகின்றார்கள். அதெல்லாம் தேர்தல் அறிக்கையாக கூட இன்னைக்கெல்லாம் சந்திச்சுட்டு வந்தோம். உங்கள் விஷயங்களை எல்லாம் கொண்டு வாங்க, எதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் நாங்கள்லாம் சேர்த்த முடியுமோ அதெல்லாம் நாங்கள் நிச்சயமாக சேர்த்துக்கணும், அதையும் கூட நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். சேவை செய்யக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் சரி, கரெக்டுங்க, கரெக்டாக தான் ரொம்ப சரியா சொல்லியிருக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை தெளிவா, பேரை மட்டும்தான் சொல்ல, ஸ்டாலின் சொல்ல, மிச்சதெல்லாம் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் செய்யக்கூடிய நபர் யாருங்க? இதையெல்லாம் வச்சு அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் யாரு? நேரடியாக ஆரோ மார்க்கு அப்படியே அறிவாலயத்தினோடு தான் காமிக்குது, அவ்வளவுதான். ஆமாங்க, காரணமே அவங்க தானே. அது அவர் அந்த அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அவர் ஒரு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கின்ற, அவ்வளவுதான். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சித்தாந்தம் அப்படிங்கிறது வேற, எங்களுடைய அரசியல் நிலைப்பாடுங்கிறது வேற, எங்களுடைய பாதை பயணம் லட்சியம் எல்லாமே வேற. இது ஒரு ஒரு இயக்கம் என்னங்க, இதுல வந்து யாருமே இங்க வந்து பர்மனண்டா யாரும் தலைவர் கிடையாது என்னங்க. எல்லாருமே ஒரு பயணத்துல, ஒரு காலகட்டத்துல அந்த இயக்கத்துக்கு என்ன வலு சேர்க்க முடியுமோ அந்தந்த வலு சேர்த்து கொண்டே போய் கொண்டிருக்கின்றோம். எல்லாருமே லட்சியத்துக்காக போய் கொண்டிருக்கின்ற நபர்கள். அதனால் பிஜேபிங்கிற ஒரு ஒரு கட்சியினுடைய அதனுடைய பாதை பயணமே வேறு சப்ஜெக்ட். மற்ற நபர்கள் எல்லாம் தனிநபர்களை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள். இன்னைக்கெல்லாம் வந்து ஸ்டாலின், அதுக்கப்புறம் அவருடைய மகன் ஸ்டாலின் என்ன சொன்னார் உங்களுக்கு பேட்டியில் தெரியும், எனக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தில் யாருமே அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்று சொன்னார்கள். தேர்தல் வாக்குறுதியெல்லாம் விட்டுருங்க, என்னுடைய குடும்பத்துக்கு பிறகு யாருமே வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. யார் வந்தாங்க? இன்பநிதி அவர்களை, என்ன அரசியல் நாளை இருக்குன்னு எனக்கு தெரியல, அவங்களையெல்லாம் கூப்பிட்டு மேடையில் உட்கார வைக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம்னா என்ன புரியுது, நாங்கள் நம்முடைய முதல்வர் அவர்கள் அவர்களுடைய அந்த மக்களினுடைய அங்கீகாரம் குறைந்து கொண்டு வருகின்றது. மாற்றாக உதயநிதி அவர்களை அந்த அவரை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கொண்டு வந்து நிறுத்தினானாலும் அண்ணாமலை அவர்களுக்கு ஈடு கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க, அவ்வளவுதான். இப்போ வந்து அரசியல் நகர்வே தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்களை நோக்கித்தான் நகர்கின்றது. அப்படித்தான் எல்லா இடத்துலையும் நாம் பார்க்க முடிகின்றது. எல்லாத்தையும் வரவேற்கின்றோம். நல்ல ஒரு சிந்தனை இருக்கக்கூடியவர்கள், மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வரணும். எல்லாருக்கும் சேர்ந்து தானே வந்து ஒரு அரசியல் நகர்வு நகர்த்த முடியும். அது வந்து அந்த ஆசை இருக்கக்கூடியவங்க தன்னலமற்ற இருக்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி நாங்கள் வரவேற்கின்றோம். எங்களுடைய பாதை தனின்னு நாங்கள் சொல்கிறோம். எங்களுடைய பாதை நீண்ட பாதை, எங்களுடைய பாதையே தனி. அதனால் நம்ம வந்து நீங்கள் 25ஆம் தேதி நீங்கள் அதெல்லாம் பார்க்க போகின்றீர்கள். இப்போ ஏற்பட்ட ஒரு கூட்டத்தை ஒரு அரசியல் கட்சி கூட்ட முடியுமா? ஒன்று 5 பைசா பணம் இல்லாமல், எந்த ஒரு ஆதாயமும் கிடையாது, வரக்கூடியவங்கெல்லாம் அவங்கவுங்க செலவு பண்ணிட்டு வந்துக்கிட்டா தான், அதை தாண்டி 1,500,000 பேர்த்த கூட்ட முடியும் என்று சொன்னால் மக்களினுடைய அங்கீகாரம் இல்லாமல் அதை செய்ய முடியாது. நீங்கள் பாத யாத்திரையில் பாருங்கள், 12 மணி வரைக்கெல்லாம் நாங்கள் நடந்துருக்கின்றோம். பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் தான். பெண்களினுடைய ஆதரவு முழுமையாக நான் சொல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மாநில தலைவர் அவர்களுக்கும் பரிபூர்ணமாக இருக்கின்றோம்.